வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜே ஹாட்டிவிக்கு வரவேற்கின்றேன். சின்ன சின்ன மூலிகைகளுக்கெல்லாம் பெரிய பெரிய மருத்துவ குணங்கள் இருக்கும் பொழுது, மரத்திலேயே மிகப்பெரிய மரம் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஆலமரத்திற்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு சில மருத்துவ குணங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி மிக சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆலமரம் யாரும் கேள்விப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா பெரிய மரம், அதிகமான ஆயுட்காலத்தை கொண்ட மரம், ஒரு பிரமிப்பான தோற்றத்தை கொண்ட ஒரு மரம் ஆலமரம். இதற்கு நிறைய மருத்துவ குணங்களும், குறிப்பாக மருத்துவத்திலும் இவை பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அதனுடைய இலை, அதனுடைய மரப்பட்டை, வேர், விழுதுகள், கொழுந்து, அதிலிருந்து வரக்கூடிய பால், அதனுடைய பிசின் அப்படின்னு எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படுது. குறிப்பாக இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற அடிக்கடி மலம் கழிக்கின்ற பிரச்சனை, லூஸ் ஸ்டூல் இருக்கிறவங்க, மலத்தில் வந்து மியூக்கஸ் போகுது, வெளியில் வந்து ஒரு வெளிர் நிற பொருள் மலத்தோடு கூட போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் உள்ள நபர்கள், ஆலமரத்தினுடைய விழுது கொழுந்து, அந்த நுனிப்பகுதி தான் ஆலம் விழுந்தினுடைய நுனிப்பகுதி தான் ஆலம் விழுது கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த நுனிப்பகுதியை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேகரித்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் அது பாதி அவரை வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை பருகிட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த ஐபிஎஸ், லூஸ்டூல், அடிவயிறு எரிச்சல், மலக்குடல் எரிச்சல் போன்றவற்றுக்கு அற்புதமான ஒரு ரெமெடியாக செயல்படும். ஏன்னா இந்த துவர்ப்பு தன்மை, விழுதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மையும் அதில் இருக்கக்கூடிய பயோகெமிக்கல்ஸ் என்ன செயல்படுது அப்படின்னா, மொட்டிலிட்டியை, குடலினுடைய அதீதமான மொட்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது. சாதாரணமாகவே நம்ம ஊரில் விளையாடும் பொழுது ஆலமரத்துலேருந்து அந்த நுனிப்பகுதி, விழுதோட நுனிப்பகுதி எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ நல்ல ஒரு ஆன்டி டயரியல் எஃபெக்ட் வந்து இந்த ஆலம் விழுதினுடைய கொழுந்து பகுதிக்கு இருக்கின்றது, பயன்படுத்தலாம். ரெண்டாவது ஆலமரத்தினுடைய மரப்பட்டை. இன்ஃபேக்ட் நிறைய சித்த ஆயுர்வேத மருந்துகளில் கூட இந்த மரப்பட்டை பயன்படுத்தப்படுகின்றது. மரப்பட்டைக்கு நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருந்தாலும், டயபெட்டிஸ்க்கு, சக்கர வியாதி பர்ஸ்பெக்டிவில் எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆலமரத்தினுடைய மரப்பட்டை ஒரு பங்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விழுது ஒரு பங்கு எடுத்துகிட்டு, இவை இரண்டையும் சம அளவு நல்லா உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு, காலை மாலை இரண்டு வேளை உணவுக்கு முன்னாடி கஷாய மாதிரி ஒரு ஸ்பூன், ஒரு 300 மில்லி தண்ணி, அது பாதியாக சுண்ட காய்ச்சி காலையில் இரவு உணவுக்கு முன் குடித்து கொண்டு வந்தால், ஒரு மாதம் இடையில் பிரேக் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம இந்த ஆலமரப்பட்டை மற்றும் விழுதினுடைய பொடியை பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலும், நம்மளுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதீதமான இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கும் தன்மை வாய்ந்தது இந்த ஆலமர பட்டை. மூன்றாவது இதனுடைய இலை. அந்த இலையோட ஒரு இளம் தளிர், அதாவது கொழுந்து, இளம் இலை கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த இளம் கொழுந்து வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஸ்கின் சம்மந்தம் முகப்பூச்சாவே பயன்படுத்தலாம். அரைத்து முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், மங்கு போன்ற இடங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ரெண்டாவது இந்த ஆலம் இலையினுடைய அந்த கொழுந்து பகுதி வந்து வயிற்றுப்பு நாற்றும் தன்மை உடையது. அப்படியே மென்று சாப்பிட்லாம், அல்லது இதை கஷாயமாகட்டும், நம்ம ஏற்கனவே சொன்ன மெத்தட்லேயே கஷாயமாகிட்டு குடிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கண் நோய்களுக்கு கூட ஆலமரத்தினுடைய இந்த நுனி பகுதியும் கற்பூரம், இந்த ரெண்டு காம்பினேஷன்லையும் மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது கண் நோய்களுக்கு. கால் வெடிப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே ஆலமரத்தினுடைய பிசின், ஒரு இடத்துல கீரல் பட்டுருச்சு அப்படின்னா மரத்தில், அந்த இடம் கொஞ்சம் அதில் ஒரு பால் வரும், அந்த பால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஒரு ஒரு பிசின் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஆலம் பிசின் நரம்பு தளர்ச்சிக்கான சித்த ஆயுர்வேத மருந்துகளில் ஆலம் பிசின் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஆலம் பிசின் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஓவர் த நைட் சோக் பண்ணி, அடுத்த நாள் இரவு அந்த பிசின் வந்து நல்ல ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும், அதை எடுத்து எங்கெல்லாம் காலில் பித்த வெடிப்புகள் இருக்கோ, கிராக்ஸ் இருக்குதோ, அந்த இடங்களில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த பித்த வெடிப்புலேருந்து வரக்கூடிய ரத்தம் நின்று அந்த பித்த வெடிப்பானது மறைவதை நாம் பார்க்க முடியும். இது வந்து ஆலம்பிஸ். அதே மாதிரி ஆலமரத்தினுடைய அந்த பால், இந்த பால் புண் ஆற்றும் தன்மையுடைய ஆன்டி அல்சர் எஃபெக்ட். எங்கேயாவது காயம் பட்டிருக்குது, ஆறாத ரணம் இருக்குது அப்படின்னா, அதை கீரல் போட்டு அந்த பால் எடுத்து, ஈவன் இலையை நம்ம முடித்தாலே ஒரு பால் வரும். ஸோ இதை வந்து அந்த புண்ணுமை இதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலும் புண்ணாற்றும் தன்மையுடையது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் அன்றைய காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க.
ஒன்று. ரெண்டாவது சித்த ஆயுர்வேத மருந்துகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதை மற்றதெல்லாம் பயன்படுத்த முடியாட்டியும் ஆலமரத்தினுடைய பட்டை, குறிப்பாக வெள்ளைப்படுதல் மற்றும் கர்ப்பப்பை நோய் உள்ளவர்கள் அவங்க வந்து ஆலமர பட்டை, நம்ம நாட்டு மருந்து கடைகள்லேயே ஆலமர பட்டை பொடி கிடைக்கும். அந்த பொடி காலை ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன், இந்த மாதிரி கஷாயமாக ஒரு 300 மில்லி தண்ணியில் பாதியாக குறையிற வரைக்கும் அந்த தண்ணி கொதிக்க வச்சு இந்த பொடியை போட்டு காலை இரவு ரெண்டு வேளை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் தீரக்கூடிய அளவிற்கு இதற்கு ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே தான் மருந்து எடுத்துகிட்டு இருந்தால் கூட அதோடு கூட சேர்த்து கூட இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆலமரத்தினுடைய குச்சி, நம்ம யாருமே இந்த பழமொழி கேள்விப்படாமலே இருக்க மாட்டோம், ஆளும் வெளும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி. கம்ஸில் ஈறுகள் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுக்கு ஆலமரத்தினுடைய குச்சி, இதில் பல் தொலைகிட்டு வந்தோம் அப்படின்னாலே பல் குச்சம், இந்த ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படிங்கிற இந்த கம்ஸில் வரக்கூடிய ப்ளீடிங் இன்ஃப்ளமேஷன், அதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மருந்து. ஏன் அப்படின்னா கெமிக்கல் வாய்ந்த உள்ள பொருட்களை பயன்படுத்தி நம்ம பல் துளக்கிறத காட்டிலும் அது நம்ம வாய்க்குள்ளே அப்சர்வ் ஆகி ரத்தத்தில் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஆலமரம் மற்றும் வேளாங்குச்சி அப்படின்னு சொல்லுவோம், கருவேளாங்குச்சி ஏற்கனவே நம்ம பதிவில் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும் வாய்க்குள்ளே. இந்த சப்லிங்குவல் ஏரியா தான் பொருட்களை ஈஸி அப்சார்ப் பண்ணக்கூடிய ஏரியா, அங்கே வந்து நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும். இந்த ஆலங்குச்சி நம்ம பயன்படுத்தி பல் துளக்கும் பொழுதே வயிறு புண்ணு இருந்தால் கூட அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய வாய்ப்பகுதியில் அந்த நம்ம மெல்லும் பொழுது அந்த குச்சியினுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து உறிஞ்சப்படும் அப்படிங்கிறதுனால. எனவே கிட்டத்தட்ட அனைத்து வகையான புண் சார்ந்த வகை பிரச்சனைக்கும் இந்த ஆலமரம் பயன்படும். குறிப்பாக பல் துளக்கும் பொழுது வாரத்தில் ஒரு 7 நாளில் ஒரு 2 நாள் 3 நாளாவது குச்சி பயன்படுத்தி, குறிப்பாக ஆலம் அல்லது வேளம் குச்சி, வேப்பங்குச்சி கூட பயன்படுத்தி பல் துளக்குவது கூட நல்லது, பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா சின்ன மூலிகை, சாதாரணமான மூலிகையாக நமக்கு தெரியும், ஆனால் அதில் பெரிய மருத்துவ குணம் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் கொடுக்கக்கூடிய, எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆலமரம். அதனுடைய இலை, மரம், பட்டை, பிசின், இதற்கெல்லாம் மருத்துவ குணம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. அதை அறிமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவு, பயன்படுத்தி பாருங்கள். எஸ், நான் சொல்லி அதை பயன்படுத்தி பலன் பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம், மலக்குடல் அலர்ஜி உள்ளவங்க இந்த விழுது பகுதியை சாப்பிட்டுட்டு நல்ல ரிசல்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, இப்போ பயன்படுத்தி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம டாக்டர் எஸ்ஜே ஹாட்டிவியில் குடல் புண், டயபெட்டிஸ் சக்கரவியாதி இருக்க பேஷண்ட்டு அண்டு வந்து பைல்ஸ் மூலம் உடல் எடை குறைப்பு அப்படின்னு சொல்லி ஏராளமான இது மாதிரி நேச்சுரலாக எப்படியெல்லாம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற வீடியோக்கெல்லாம் நிறைய பதிவிட்டுருக்குறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது சரியான உணவு முறைகள் இருக்கணும், ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும், அது சம்மந்தமான பதிவுகளும் ஏற்கனவே நம்ம பதிவிட்டுருக்குறோம், போய் பாருங்கள். ஆலமரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மருத்துவ குணமிக்க மரம் அப்படிங்கிறத இனிமேல் அதை நம்ம பார்க்கும்போதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரணும். இதில் எந்த பொருள் எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஆலமரம் நம்ம மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நன்றி, வணக்கம்.